என்னடி அக்கறமா இருக்கு? பூக்காரன் போன மாசம் பாக்கி 150 ரூபாய், இந்த மாசம் 200, ஆக மொத்தம் 350. ஏண்டி இதெல்லாம் நம்ம வீட்டு பூக்கணக்கா இல்ல கபாலி கோயில் கணக்கா? இந்த அசோக் பாக்கெட் மணி 1500 ரூபாயா? இனிமே அவனுக்கு பாக்கெட் இல்லாம சட்டை தைக்க சொல்ற. ஏடா காலம் காத்தால மந்திரத்தை சொல்ல விடாம வளவள வளவளன்னு ஏடா கத்திட்டு இருக்கிற? நீ இலைய போடுமா, இலைய போடு. அந்த பிரம்மராட்சஸ் வர்றதுக்குள்ள நான் சாப்பிட்டு போடுறேன். அவன் எச்ச பார்க்க மாட்டான், இலையிலே கைய வச்சு போடுவான். எல்லாம் நீங்க கொடுக்குற செல்லம் தான். அவன் கெட்டு குட்டிச்சோரா போயிட்டான். ஏன்டா சும்மா அவனை கரைச்சு கொட்டுற? இவ்வளவு சொத்துக்கும் ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு ஒரே பய. போலடா நீ உன் பொண்டாட்டி கூட்டிட்டு ஊர் ஊரா கோயில் கோயிலா புள்ள வேணும் புள்ள வேணும்னு இப்போ பெருசா கசந்துக்கிறிய? நானும் தான் உங்களுக்கு ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு. என்ன நீங்க கண்டிச்சு வளர்க்கலையா? எனக்கு என்ன வந்துச்சு, எனக்கு என்ன வந்துச்சு? கண்டிக்க வேண்டிய வயசுல கண்டிக்கலன்னு சொன்னா கடைசி காலத்துல கஷ்டப்பட போறவன் அவன். சரிடா, நீ புள்ள அவன் பேர அஞ்ஞான விடுதா எல்லாம் சொல்ற மாதிரி சொன்னா திரிஞ்சிருவான்டா. ஹாய் கிராண்ட்பா. மம்மி சாப்பிட போறங்க, காலைக்கு டைம் ஆச்சு. எச்சிடா கைய கழிப்பேடா, சுத்தம் சோறு போடும். சுத்தமா சோறு போடுது, எங்க அம்மால சோறு போட போறாங்க. என்னடா பண்ற? டேய், எங்க காலத்துல ஆச்சாரம்ன்ற பெயரால நாங்க உருவாக்குற ஒவ்வொரு பழக்கமும் விஞ்ஞான ரீதியானதுரா. விஞ்ஞானம்? அந்த காலத்து ஆட்களுக்கு என்ன தெரியும்? கோயில் கட்ட தெரியும். இது ஓன் தப்பு இல்லடா. அந்த காலத்துல காவேரி மணலை பரப்பி கை விரலத்தை ஆ எழுத சொல்லுவாங்க. அப்படி ஆனா எழுதுனா அன்பு, அம்மா, அப்பா, அறிவுன்னு நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். நீ இங்கிலீஷ்ல ஏ எழுதணும்னாச்சு, ஏற்குமாரா தான் பேசுவேன். போங்க தாத்தா, படிப்புல நாங்க தான் முன்னேறி இருக்கோம். நீங்களா? ஏண்டா வேதம் தெரியுமாடா உனக்கு? ஓ தெரியுமே, கோடி விட்டு குப்புசாமி எங்க பேத்தி. அது வேதம் இல்லடா, வேதா. இந்த லட்சணத்துல பேச்சு வேற. டேய், எங்க காலத்துல ஐயோ போர் அடிக்கிறாரே போர் அடிக்கிறாரே. தாத்தா எங்க காலத்துலதான் மூட நம்பிக்கை எல்லாம் மூட்டை கட்டி வச்சிருக்கோம். கிரகணம் பிடிக்குது கிரகணம் பிடிக்குதுங்கிறீங்களே, அந்த கிரகத்தையே நாங்க ராக்கெட்ல பறந்து போய் பிடிச்சாச்சு. அறிவு கட்டவர ஜாக்கெட் துணியில சட்டையை தச்சு மாட்டிக்கிட்டு ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் வித்தியாசம் தெரியாம அலையிறீங்களே, இதுவாடா நாகரிகம்? டேய், உண்மையை சொல்ல போறா, எங்க பஞ்சகத்தம் தாண்டா உங்க டைட் பேண்டா மாறி இருக்கு. என்னத்த பெருசா பெருமை அடிச்சுக்கிறீங்க? அந்த காலத்துல என்ன கண்டுபிடிச்சாங்க? நீராவிய வச்சு கொழா புட்டு சுட்டான், கொழா புட்டு. இந்த காலத்துல அதே நீராவிய வச்சு ரயில் விடுறான், ரயில் விடுறான். நீ 1000 விடு, கோல்டன் டேஸ் ஆர் கோல்டன் டேஸ். ஆமா நீ சாப்பாடு போடுமா, டைம் ஆச்சு எனக்கு. பாரதிக்கு கடமை மாதிரி இந்த மாணிக்க வாசகத்துக்கு விஜயா வந்திருக்கிறேன். உன்னை பார்த்தா சாட்சாத் சரஸ்வதி தேவியே நேரம் வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. அப்பா நீங்க பாட்டு கையெடுத்து கும்பிட்டு போறீங்க. நான் உங்க மக விஜயா. என்ன தப்பு? ராமகிருஷ்ண பரமஹம்சர் தன் மனைவியவையே தெய்வமா கும்பிட்டார், நான் மகளை தெய்வமா கும்பிடுறேன், அவ்வளவுதான். அது சரி, நீ லட்சியவாதி ஆக போறியா இல்ல சுயநலவாதியாக போறியா? என்னப்பா சொல்றீங்க? அம்மா உன்னை பார்க்கிற போது ஒரு பெரிய இலக்கிய மேதையா அல்லது லட்சிய பெண்ணா ஆக்கலான்னு நினைக்கிறேன். ஆனா அதே சமயத்துல ஒரு சாதாரண தகப்ப நிலையில பார்க்கிற போது சீக்கிரமா காலாகலத்துல கல்யாணத்தை பண்ணி கொடுக்கலாம்னு நினைக்கிறேம்மா. எது இஷ்டம்? அப்பா பச்சை மண்ண பானையும் செய்யலாம், பொம்மையும் செய்யலாம். அது செய்யறவங்களை பொறுத்ததுப்பா. உண்மைதாம்மா, மாணவர் உலகத்திலிருந்துதான் வருங்கால மனிதன் உருவாகிறான்னு நம்ம மகாத்மாஜி சொல்லியிருக்கிறார். இந்த நாட்டில் இந்த தலைமுறையில நிறைய தீர்க்க தரிசிகள் வேண்டியிருக்குமா. அதாம்மா என்னுடைய ஆசை. உங்க ஆசையை நான் கண்டிப்பா நிறைவேற்றுவேன்ப்பா. வெரி குட். லட்சியம்ங்கிறதே சாதிக்கணுங்கிற வீம்பு தான். அந்த வீம்பு ஒன்னே போதும். தாய் தகப்பின் மேல இருக்கிற பாசத்தை தாய் நாட்டுக்காக மாற்ற தெரியணும். தியாக உணர்வில்லாத வாழ்வு ஒரு வாழ்வாகுமாமா? அப்பா நான் உங்க மக உங்களை மாதிரியே தான் இருப்பேன், கவலையப்படாதீங்க.